நாட்டின் சகல மக்களினதும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ள அதேவேளை இன்னொரு இனத்தை இன்னொரு இனம் அடக்கி ஆளுவதற்கு முடியாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெளிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் 300 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள புற்றுநோய் வைத்தியசாலையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மத்திய மாகாண முதலமைச்சர் சாரத் ஏகநாயக்க, அமைச்சர்களான மைத்திரிபால சிறிசேன, டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ඇතිකරන යුගයක මෙවන් සත්කාරයක් කිරීම අපි ඉතාම සන්තෝෂ වෙනවා. இந்த நிகழ்வில் தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி வடக்கு மக்கள் மிக குறுகிய காலத்தில் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். யுத்தத்தின் பின்னர் இங்கு இருந்த நிலைமை சற்று கடினமாக இருந்தது. அவற்றினை சீர் செய்வதற்கு 17 மாதங்கள் சென்றன. 3 லட்சம் மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பாதை, மீன்பிடி ஆகியவற்றில் பல்வேறு அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் தவறான வழியில் போக வேண்டாம். நாம் வடபகுதி மக்களுக்காக பல வசதிகள் செய்துள்ளோம். அதேவேளை வடக்கு மக்கள் மாகாண சபையின் சேவைகளை பெற்றுக்கொள்வது அவசியம். யார் என்ன சொன்னாலும் தொடர்ந்து மக்களுக்கு உதவ நாம் ஆயத்தமாக உள்ளோம். உங்கள் பிரதேசமும் உங்கள் பிள்ளைகளும் மென்மேலும் முன்னேற வேண்டும். அவர்களும் இந்த நாட்டின் மக்கள். தவறான பிரசாரத்தை நம்ப வேண்டாம். கோபம் குரோதமின்றி அனைவரும் இணைந்து வாழ்வதே எமது நோக்கம் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நாம் வடபகுதி மக்களுக்காக பல வசதிகள் செய்துள்ளோம். வடமாகாண சபை மூலம் நீங்கள் சேவை பெற வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இன்னும் உதவி செய்ய நாம் ஆயத்தமாக உள்ளோம்.